யூனிக்ஸ் ரீசன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அர்னால்ட் ஹெக்டேட் அப்படிங்கிறவர் அவருடைய ஆராய்ச்சிகள் மூலமாக அவரோட உடலை குணப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பருடைய உடலையும் வந்து குணப்படுத்திக்கிறாரு. அவர் எப்படி குணப்படுத்தினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அர்னால்ட் ஹெக்டேட் தெற்கு ஃப்ரான்ஸில், அதாவது இத்தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கர நெடுந்தூரம் நடைப்பயணம் மூலமாக வந்து அவருடைய எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது, அவர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பசங்களோட சேர்ந்து விளையாடி இருக்கிறார். இதெல்லாமே எப்படி பண்ணிக்கிறாருன்னா, அவருடைய வெறும் உடம்போட சட்டை இல்லாமல் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இதெல்லாத்தையும் பார்த்து அந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல், அவரோட உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு போய் இப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்க பழங்க ஃபாஸ்டிங்கை இருந்ததுனால, பழங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் இருந்ததுனால ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்போம். அப்படி இல்லை, அவங்க வந்து நல்லா ஒரு மஸ்குலர் ஆனதுனால சதைக்குடிப்போட இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த அளவுக்கு இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அவங்க பயங்கர வியப்பில் இருந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால பயங்கர சந்தோஷத்தில் இருந்தவங்க. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து வாலண்டியராக வந்து கேட்கும்போது இன்னும் அதிக சந்தோஷமாயிருச்சு. அந்த சந்தோஷத்தோட கண்டிப்பாக வந்து தேடி வந்து கேட்குறவங்களுக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக, ஏன் என்ன காரணம் இது எப்படி வந்து இந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோடு இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதை வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் சில ஆராய்ச்சிகளை பண்ணணும், இன்னும் நம்ம வந்து ஆய்வுகளுக்குள்ளே உட்படுத்தி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே இன்னும் அதிகமான ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து அர்னால்ட் ஹெக்டேட்டுக்கும் அவர் நண்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் அதிகமான ஒரு அறிவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே வந்துச்சு. அப்படி கொடுத்துக்கிட்டே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேப்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பல உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரியான அத்திப்பழம் இதெல்லாம் வந்து அவங்க நிறைய கிடைக்கும். அதனால வந்து அந்த பழங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு நெடும் பயணமாக போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கான ஒரு ஃபாஸ்டிங், இத்தனை நாள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஃபாஸ்டிங் இருக்கணும்னு முடிவு பண்ணி ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிற கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சன்பாத் எடுக்கிறாங்க. சன்பாத் அப்படிங்கிறது இந்த சூரிய குளியல்னு சொல்லுவாங்க. இந்த சன்பாத் எடுக்கிறதுக்கான அந்த டெம்பரேச்சருங்கிறது என்ன இருந்துச்சு அப்படின்னா, 120 ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. அதாவது 48 சென்டிகிரேடு டெம்பரேச்சர். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 25-35 தான், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 25-35 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே நம்ம வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது, ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 48 சென்டிகிரேட் அப்படின்னா பார்த்துக்கங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து அங்கே ஹீட் இருந்துக்கணும். அந்த ஹீட்டில் வந்து 6 மணி நேரம் சன்பாத் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த 6 மணி நேரம் சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட நண்பருக்கு அதாவது 18 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாங்க கண்டினியூஸாக. அந்த 18வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட நண்பருக்கு வந்து தொண்டை கட்டிக்கிச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இதை அடுத்த ரொம்ப சிவியராயிரும் அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னையோட ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் அர்னால்ட் ஹெக்டேட். அவர் முடிவெடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பழங்களை வந்து சாப்பிட்லான்னு முடிவெடுத்து, இந்த அத்திப்பழம், அத்திப்பழங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே காடுகளில் இன்னும் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுருங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கும்போது 120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாமே. நான் இப்போ சொல்லிட்டு வந்த எல்லா விஷயங்களுமே வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றமும் கிடையாது, அதாவது இயற்கை அழிவுகள் கிடையாது, இயற்கை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படல. எல்லா மரம், செடி, கொடி, மலை, தண்ணீர் எல்லாமே வந்து செழிப்பாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே செழிப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் விளைஞ்ச அந்த அத்திப்பழம், அதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழங்கிறது நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்டாக தான் நிறையா கிடைக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட் இல்லை, அங்கே வந்து நீரும் அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சத்துக்களும் நீரும் வந்து அதிக அளவில் நிறைஞ்ச அப்படியே பறித்து அப்பயே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து பழங்களை வந்து அதிக அளவில் சாப்பிட்றாங்க. பழங்களை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலேயே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு நண்பருக்கு வந்து பயங்கர இரும்பல், அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த அல்லையெல்லாம் இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இரும்புனா, அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற குடலெல்லாம் வாய் வழியாக வெளியாகிற அளவுக்கு ஒரு இரும்பல் வருது. அந்த இரும்பல் இரும்பிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. லூஸ் மோஷனில் வெறும் சளியாக போகுது. சளியாக வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப உடம்பு டயர்டாயிருச்சு. டயர்டாகி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த தொண்டை கட்டி இருந்ததெல்லாம் சரியாயிருச்சு. தொண்டை கட்டி இருந்தது சரியானது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த திக்கு வாய்ங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லா நோயும் குணமானாலும் அது குணமாகாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த திக்கு வாயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரெக்கவர் ஆகி ரொம்பவே வந்து க்யூர் ஆகிடுச்சு. அவர் நார்மலாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு. அவர் வந்து பணக்கார வீட்டு பையன், அவர் நண்பர். அதனால வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து எல்லா வகையான மருத்துவத்தையும் பார்த்துட்டாங்க. பயங்கரமான செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் அது குணமாகலை. ஆனால் இன்றைக்கி அது குணமாக இருக்குது.
இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னைக்கு இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே வந்திருக்குது. ஒவ்வொரு நாளுமே அவங்க உடல்லேருந்து கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருந்திருக்குது. ஸோ அப்படி வெளியே எல்லா கழிவுகளும் வெளியேறி அவங்க உடல் வந்து முழுக்க முழுக்க தூய்மையாயிடுச்சு. அப்படி தூய்மையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சன்பாத் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளாம் சூரியனில் போய் நிற்கிறோம், வெயிலில் நிற்கிறோம் அப்படின்னா பயங்கரமாக வேர்க்கும். ஆனால் அவங்களுக்கு வேர்க்கவே இல்லை, அவ்வளோ 48 டிகிரியில். ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல கழிவே இல்லை, இருந்த எல்லா கழிவுமே வெளியேறிச்சு. அவங்க உடம்பு வந்து ரொம்ப பியூரா இருக்கு, ரொம்ப பியூரா இருக்கு. அதனால வந்து எனக்கு வேர்க்கல அப்படின்னா உங்க உடல்ல கழிவு இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேர்க்காததும் ஒரு பிரச்சனையினாலதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்க்கறதே இல்லைங்கிற பிரச்சனை நான் கேள்விப்படுறேன். அவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படாதீங்க, எனக்கு வேர்க்கறதே இல்லை, எனக்கு கழிவு இல்லைன்னு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ இப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப பியூரா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த இதை இப்படியே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போதும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இனி நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம போக வேணாம், இனி ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகலாம், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல நாடுகளுக்கு போகிறாங்க. அந்த பல நாடுகளுக்கு போய் அந்த பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய உணவுகள், கலாச்சாரம், சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும்தானே இவங்களோட வேலை. அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்தையெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப அப்படியே வியப்படைகிறார். ஏன்னா ஈரோப்பில் தான் வந்து மிக சிறப்பான ஒரு உணவு கலாச்சாரம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய உணவுகள் தான் வந்து ரொம்ப அருமையான உணவு, ரொம்ப நல்ல உணவு அப்படிங்கிறது இவரோட எண்ணமாக இருந்துச்சு. அந்த எண்ணம் எல்லாமே வந்து தகர்க்கப்பட்டுச்சு, நொறுக்கப்பட்டுச்சு இவர் இந்த பயணம் போகும்போது. ஏன்னா அவ்வளவு ஆரோக்கியமான உணவுகள் வந்து இந்த உலகம் எங்கும் இருக்கு, ஆரோக்கியமான மக்கள் நிறையா இந்த உலகம் எங்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துக்கு போய் இவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் பயணிக்கும் போது ஒவ்வொரு மக்களையும் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே எவ்வளோ தப்புகள் இருக்குங்கிறத தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ஈரோப்புக்கே திரும்பி வராரு. அப்படி வரும்போது இந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் என்னென்னலாம் பார்த்தாரு, அங்கெல்லாம் என்ன மாதிரியான கலாச்சாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இவர் பகிர்ந்துருக்கிறாரு. அவங்களோட உணவுகள் எப்படி இருக்குது, அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, சில நல்ல பழக்கங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த நல்ல பழக்கங்கள் எப்படி அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதையும் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஒவ்வொரு நாடுகள்லேயும் போய் அவர் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக்கிட்டாரு. அது என்னென்ன, அது எப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை ஷேர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.